வீடியோ ஸ்டார்ட் பண்ணியா ஹாய் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றது ரொம்ப ஹாப்பிங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog பார்க்க போறோம் சர்ப்ரைஸ் கூட சொல்லலாம் எங்களுக்கே பெரிய சர்ப்ரைஸ் தான் இது வாங்க ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க நாங்களும் நல்லா இருக்கோம் சர்ப்ரைஸ் விசிட் சர்ப்ரைஸ் கெஸ்ட் வந்திருக்காரு வந்து அம்மா வந்து ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தாங்க சண்டே வந்து ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு அதனால நம்ம வீட்லயே ஸ்டே பண்ணிட்டாங்க இன்னைக்கு டியூஸ்டே இன்னைக்கு அம்மா அப்பாவுக்கு வெட்டிங் டே அதுவும் ஸ்பெஷல் என்னன்னா 30th வெட்டிங் டே 30 30th வெட்டிங் டே சரி 30th வெட்டிங் டே கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லைங்களா அதனால அம்மாவும் இங்க இருக்காங்க அவங்க வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பொண்ணு வீட்டுல இருந்தும் போக மாட்டாங்க அம்மா வீட்டுல இருந்தும் பொண்ணு வரக்கூடாது அது மாதிரி நம்ம இதுல ஒரு சொல்லுவாங்க பெரியவங்க அதனால அம்மா வந்து இன்னைக்கு போக வேணாம் நாளைக்கு போகணும் சொன்னதால அம்மா இங்கே ஸ்டே பண்ணிட்டாங்க சரி கல்யாணம் அதுவும் அம்மா அப்பாவை பிரிச்சு வைக்க முடியாது இல்லைங்களா திடீர்னு வேற என்ன பண்றது நாங்க போகலான்னு பார்த்தா இவர் தெரியும் கடை பிசினஸ் அதனால எங்கேயுமே நவுறது கிடையாது நீங்க உங்களுக்கே தெரியுமே இந்த நாலு செவத்துக்குள்ளேதாங்க பிளாக் வரும் யாருக்காவது கல்யாணம் அந்த மாதிரி வந்தா மட்டும்தான் நாங்க வெளில போறோம் மத்தபடி ஏதாவது வேண்டுதல்னா ஒரு கோவிலுக்கு போகணும் அவ்வளவுதான் மத்தபடி வெளில போறது எல்லாம் ரொம்ப கம்மி ஏன்னா அவங்களுக்கு ஜாப் இவங்க அம்மா வீட்டுக்கு போய் ஒரு வருஷம் ஆகுது அதெல்லாம் யாரும் நம்பவே மாட்டீங்க அம்மா வீட்டுக்கு ஒரு பொண்ணு போய் ஒரு வருஷம் இல்ல கரெக்டா போன January 1st நம்ம இங்க வந்தோம் December 30th அங்க இருந்து கிளம்பி இங்க 1st இங்க வந்தோம் லாஸ்ட் அதுதான் அதுக்கப்புறம் போகவே இல்லை அடுத்த ஜான்வரியே வந்துடும் போல போக போறது இல்ல சரி அடுத்த மாசமாவது போகலாம்னு ட்ரை பண்ணலாம் சரி வந்த விஷயத்துக்கு வரேன் நானு அப்புறம் திடீர்னு கால் பண்ணி நாங்க எங்க போக்கஸ் பண்றியா ரெண்டு பேரும் தெரியுமா அப்புறம் தெரியலன்னா திருப்பி வீடியோ பாக்கலாம் எடுக்க முடியாது டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அம்மா அப்புறம் போன் பண்ணி என்ன பண்ணோம் அப்பாவை கிளம்பி வர சொன்னோம் அம்மா வந்து நாளைக்கு வருவாங்க நீங்க வாங்க கல்யாணம் அழுதுமா ஏன் நீங்க தனியா அவங்க தனியா இருக்கணும் சரி கிளம்பி வாங்க நம்ம வீட்டுல நீங்க ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு காலையில அதாவது நாளைக்கு புதன்கிழமை கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி வர அப்பா வர சொல்லுவோம் அவர் வந்து அவருக்கும் வயலுங்க எல்லாருமே அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் எல்லாம் பெருசா தெரியாதுங்க எனக்கு தெரிஞ்சு நாங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா அப்பா எல்லாம் கல்யாணம்னாலே கொண்டாடினது இல்ல எனக்கு எல்லாம் பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துருவாங்க அதை விட்டா தீபாவளி பொங்கல் அவ்வளவுதான் அவங்க எல்லாம் அது கூட எடுத்துக்க மாட்டாங்க சரி இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பெருசாயாவது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவோமேங்கிறதுக்காக ரெண்டு பேரும் வர சொன்னோம் முன்னாடியே அவங்க வரதெல்லாம் தெரிஞ்சிருந்தா வேற ஏதாவது கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்போம் அதனால எந்த கிஃப்ட்டும் வாங்குறதுக்கும் நமக்கு டைம் கிடையாது அம்மாவுக்கு திடீர்னு டக்கு ரெண்டு நேனைக்கு நேத்து தான் முந்தானேத்து விநாயகர் சதுர்த்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களை கூட்டிட்டு போய் ஒரே ஒரு சாரி எடுத்து கொடுத்தேன் அப்பாவுக்கு ஒரு வேட்டி சட்டை எடுத்துட்டு வந்தாச்சு கிடக்கிறேன் என்னோட ரெகுலர் டெய்லர் அக்கா வந்து 1 day பிளவுஸ் தச்சு கொடுத்தாங்க அந்த அக்கா வீடியோ பார்த்தாங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க அவ்வளவுதாங்க வேற எதுவும் அவங்களுக்கு செய்யறதுக்கு இல்ல ஏன்னா டைம் இல்ல சின்னதா ஒரு கேக் கட்டிங் அவங்களுக்கு தெரியாது வெளில ஊர் கிளம்ப வெளியில கோவிலுக்கு கிளம்ப சாரி ஊருக்குங்கிற கோவிலுக்கு கிளம்பலான்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதனால அவங்க கோவிலுக்கு கிளம்ப போறாங்க நம்ம அதுக்குள்ள ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் கேக் மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் ஒரு சின்னதா ஒரு கேக் வெட்டிட்டு அவங்கள கொஞ்சம் ஹாப்பியா வச்சுக்கிட்டு கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தா போதும் அதுவே அவங்களுக்கு பெரிய சந்தோஷப்படுவாங்க மூச்சு வாங்குதுங்க இல்ல வயசாகல நீங்க வேற நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க அண்ணா என்ன பிசினஸ் பண்றாங்கன்னு அது வந்து நாங்க எங்களால பப்ளிக்ல சொல்ல மாட்டாங்க அது நம்ம அப்படி நம்ம ஏதாவது சொன்னோம்னா அதுக்கு நிறைய ப்ராப்ளம் சொல்லுவாங்க அதனால நாங்க எதுவுமே பப்ளிக்ல கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணாதீங்கன்னு சொல்லி ரிப்ளை பண்ணாமலாம் இல்ல எங்களால எதெல்லாம் பப்ளிக்ல சொல்ல முடியாதோ அதுக்கெல்லாம் நாங்க ரிப்ளை பண்ண மாட்டோம் அதுதான் ஒண்ணு மத்தபடி ஆனா நீங்க அனுப்புற கமெண்ட் எல்லாம் நாங்க லைக் பண்ணுமே தவிர ரிப்ளை பண்ண மாட்டோம் அப்புறம் வந்து அந்த கோக்னட் ஸ்கிராப்பர் எங்க வாங்குனீங்கன்னு கேட்டிருந்தீங்க அதான் சொன்னேன் ஜி மார்க் ஹோம் அப்ளையன்ஸ் வாங்கியிருந்தேன் அதோட பிரைஸ் வந்து 2200 or 300 சம்திங் ஆனா 2200 கிட்ட தான் அந்த ரேஞ்ச் தான் வேற ஏதாவது ஒன் இயர் வாரண்டி சரி ஓகே கேக் கட் பண்ணலாம் சரி வாங்க அப்படியே போயிட்டு சர்ப்ரைஸா அவங்களுக்கு கேக் கட் பண்ணிட்டு திருப்பூர் இங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறது திருப்பூர் முருகன் கோவில் தான் திருப்பூர் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேற யாரும் இல்லையா முருகரை போய் பார்த்தா ரொம்ப நல்லது அதனால திருப்பூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டு அவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த நாளை சந்தோஷமா கொண்டாடலாம் வாங்க நேத்து நம்ம விநாயகர் சதுர்த்தி முடிச்சிச்சு ஆனா நம்ம விநாயகர் இன்னைக்கு கொண்டு போல மூணா நாள் கொண்டு போலான்னு சொல்லி விநாயகர் அப்படியே வச்சாச்சு நாளைக்குதான் விநாயகர் நம்ம வீட்டுல போறாரு அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம சுத்தமா இருக்கணும் அவருக்கு வந்து டெய்லி விளக்கு ஏற்றி கொஞ்சமா பால் வச்சு டெய்லி சாமி குடிக்கணும் அதை தான் வச்சுட்டு இருக்கேன் பாருங்க விநாயகருக்கு கொஞ்சமா பால்
கிளம்ப போகணும், அதனால ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு கொஞ்சம் கேக் கட்டிங்னா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். இதுதான் நம்மளோட கேக்கு, ரொம்ப சிம்பிளான கேக் தான், அரை கிலோ தான் வாங்கியிருக்கோம், ஹாஃப் கேஜி தான் இது, ஏன்னா சாப்பிட ஆள் கிடையாது, நம்மளே வெட்டி நம்மளே சாப்பிட ஊருக்கும் கொடுத்தாலும் முடியாது, ஐஸ்கிரீம் கேக் தான், ஐஸ்கிரீம் மாதிரி ஆயிடும், அதனால ரொம்ப சின்ன கேக் தான், கடைகடன் வெட்டிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கோயில் கிளம்பலாம். சேனல் பேர் மாத்தியாச்சுடா, வனிதா சரவணன் வ்ளாக்ஸ், அப்ரிஸ் ப்ளாக் லைஃப் ஸ்டைல் இருக்கோம். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ரொம்ப நேரம் எரியுது பாரு, பெருசா புதுசா இது பாட்டு. காமெடி பீஸு இங்க பாருங்க, காமெடி பண்ணிட்டு இருக்கு. வாழ்த்த வயது இல்லை, வணங்குகிறோம் நல்லதுதான். பாருங்க ஆர்ட்ட கட் பண்ணிட்டாங்களாம் ரெண்டு பேரும் சேர்ந்து. என்ன பிரிச்சு பண்ற, தாத்தா கூட்டு, தாத்தா கூட்டு. வெரி குட், ரொமான்டிக், அது வெக்கம் கிடையாது. போடா சீராமே, சீராம் போ, சீராம் போ. வந்துட்டாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆசீர்வாதம் பண்றது அம்பரீஷ், நான் தான் பூ போடுவேன், நான் தான் ஆசீர்வாதம் பண்றேன் நிக்கிறாங்க பாருங்க. காவலி கொடுக்க மாட்டானே, அவர் தான் போடுவானா, சரி பரவாயில்ல. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுதான், நாங்க பரவாயில்ல பண்ணிட்டு போட்டோம். வச்சிருப்போம். பைபாஸ் ரோட்ல போதா சும்மா சீரா சீரா நல்ல படிச்சியா நல்ல
ஆறடி ஏழு அங்குலம் எங்க காணமேனு தெரியல. தண்ணி வாங்கலாம். தண்ணி ஜாக்க மாதிரி தண்ணி வாங்க வந்தீங்களா? ஜிபே கொண்டாட பத்து ரூபாய் பெருசு வாங்கி வந்தேன். எல்லாரும் கூடி போனோம்ல, கோயில்ல பரவாயில்ல, பெருசு வாங்கிக்கோங்க. சரி போதுமா, வாங்கிக்கலாம். பண்ணுங்க. அது லைட் நைட் இல்ல, நானும் ஆன் ஆயிடுது. கோயில் கொஞ்சம் நல்லா ரஷ்ஷாக இருந்தது. எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு, சாமி ஃபுல்லாக பார்த்துட்டு, தேர் வச்சாங்க தங்க தேர்லாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கவர் பண்ணிட்டு எல்லாமே விலாகில் கவர் பண்ணியிருக்கோம். எல்லாம் பார்ப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ப்ளஸ்ஸிங் கிடைக்கணும்ட்டு நாங்கள் வேண்டிட்டு வந்திருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கு, நாங்களும் நல்லா இருக்கணும். இங்கே பாருங்க மேடம் வந்து டயர்டில் நிற்க முடியல, உட்காந்துட்டாங்க. கோயில் கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு, அதனால அப்படியே போயிட்டு கிடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துட்டோம். டைம் வேற ஆயிடுச்சு. நல்ல தரிசனம். அம்மா அப்பாவும் எங்களை நல்லா ஆசீர்வாதம் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து முருகர் நல்லபடியா இன்னும் நிறைய வருஷம் நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு சொல்லி முருகர் கிட்ட நல்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டு வந்தாச்சு. செவ்வாய்க்கிழமை தங்க தேர் இழுப்பாங்களா? எடுத்துருக்கோம், அங்கங்க எடுத்துருக்கோம், எடுத்துருக்கோம்.
எல்லாமே ஆசைகள் நிறைய இருக்கு, இருந்தாலும் வயசு உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. சரி, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஹாப்பியா வச்சுப்போமேங்கிறதால கூட்டிட்டு போய் அவங்க சாமி முருகரை காமிச்சிட்டு முருகர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வரல, அவங்க டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும், நான் கடைக்கு போகணும், நம்ம தம்பிக்கு சாப்பாடு வைக்கணும். வெளியில சாப்பிடலான்னு தான் கேட்டோம், அம்மா அப்பா ஹோட்டலுக்கு ஏதாவது கூட்டு போனா, ஏன்னா புரட்டாசி மாசம் போனாலும் ஹோட்டல்ல போய் தான் சாப்பிடுவாங்க அவங்க. வேற ஏதாவது நம்மள மாதிரி ஏதாவது சைனீஸ் நூடுல்ஸ் அந்த மாதிரி சாப்பிடற மாதிரி ஆளா இருந்தா கூட்டு போய் டிஃபரெண்டா வாங்கி தரலாம். அப்பா அம்மாக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஹோட்டல் போனாலுமே இட்லி தோசை, அங்க போனாலும் இட்லி தோசை தான் ஆர்டர் பண்ணுவாங்க. சரி, அதுக்கு எதுக்கு ஹோட்டல் வேண்டான்ட்டாங்க, நான்வெஜ்னா கூட்டு போயிருக்கலாம், ஏதாவது வேற ஏதாவது பிரியாணி அந்த மாதிரி வாங்கி தரலாம். எனக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.